அதாவது நான் வந்து எப்படி ஸ்கூல் புக்ஸை படித்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் படிக்கும்போது வந்து என்ன என்ன ரா ஃபேக்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து செக் பண்ணி பார்க்காதீங்க திரும்பி. இப்போ வந்து நிறையா பேர் கேட்பாங்க, ஸ்கூல் புக்ஸ் படித்தாவே போதுமா, அதுவே நமக்கு வந்து சோர்ஸ் மோர் தென் இனஃபா, இல்லை அதை வச்சே நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியுமா, கிராக் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் நீங்கள் ஸ்கூல் புக் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா வந்து, ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு எதில் நல்லா யூஸ் ஆகும்னா குரூப் ஒன் ஆஸ்பெக்டில், எதை ஞாபகம் வச்சுக்க, அதாவது நான் இப்போ வந்து ரிவிஷன் பற்றி பேசலை, நீங்கள் ரிவிஷன் ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த சமயத்தில் எதை பற்றி கேட்டீங்கனாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் சொல்கிறது ஒரு ஃப்ரெஷராக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஃப்ரெஷராக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா கிளம்சி ஆயிடுவீங்க, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். எது அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூஆர் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கை வந்து நான் வேறு எப்படி யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, யூத் பேப்பரி நீ வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம், என்னுடைய பேர் அதியமான். இப்போ கம்ப்ளீட்டான கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் மாநில அளவில் 28வது ரேங்க் எடுத்திருக்கேன். டிஎஸ்பி துணை காவல் கண்காணிப்பாளர் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து படிக்கணும், அதாவது வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக ரெண்டாக மூணாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸு, மேக்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கிங்க சிலபஸை. கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு உங்களோட சிலபஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரூமில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க, ஒரு சாஃப்ட் போர்டுலேயோ இல்லை ஒரு நோட்டீஸ் போர்டுலேயோ ஒட்டி வச்சுக்கிட்டு, இப்போ 6வதுலேருந்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் போகாமல் சப்ஜெக்ட் வைஸ் போகணும். இப்போ வந்து நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி படிங்க, அப்புறம் 8th, அதுலேருந்து 12வது வரைக்கும் போயிட்டு அதுக்கடுத்து ஜியாகிரஃபி எடுக்கிறீங்கன்னா அதுவும் திரும்பி 6th 12th வரைக்கும். நீங்கள் அப்படி போகும் பொழுது உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களை அந்த கண்டென்ட்டோட ஃப்ளோவிலிருந்து நீங்கள் படிக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக, நீங்கள் எப்படி இப்போ வந்து இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்கும் ஃபைனல் இயர் படிக்கிறதுக்கும் நீங்கள் எவ்வளோ வாஸ்ட்டாக படிச்சிருப்பீங்க அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணி ஒரு சிஸ்டமை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 6வது புக்கு ஃபுல்லாக படிப்பாங்க, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாத்தையுமே 6th ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து 7th வருவாங்க. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது, அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் 6th படிச்சுருவீங்க. அப்போ வந்து அடுத்து திரும்பி நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலேருந்து போயிட்டு திரும்பி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலேருந்து வரணும். ஆனால் இப்படி ஹிஸ்ட்ரி வந்து 6th 12th வரைக்கும் ஒரு கண்டினியூவாக படிக்கும்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்டே படித்து முடிச்சுருவீங்க, முடிச்சுட்டு அடுத்து புதுசாக ஜியாகிரஃபிக்குள்ளே போவீங்க. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து அதுலேயும் வந்து சில வேர்ல்டு ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நம்ம சிலபஸில் இல்லாத டாபிக்ஸும் புக்ஸில் இருக்கும், அது வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம், அது வந்து நமக்கு தேவையில்லை. அதில் வந்து நீங்கள் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த சமச்சீர் புக் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து சில இது படிக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மிகாந்த், ரமேஷ் சிங்கு, ராமஹுஜா அந்த மாதிரியான சில புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அது வந்து எப்போனா இந்த இதை முடிச்சதுக்கப்புறம், அதாவது பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கணும். அதை படித்து முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது முடிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து அவங்கவுங்களோட டயத்துக்கு ஏற்ற மாதிரி ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். அதாவது நான் வந்து எப்படி ஸ்கூல் புக்ஸை படித்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நீ நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 12வது புக்குக்கு மட்டும்தான் தனித்தனியாக இருக்குது, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு தனியாக இருக்குது. ஆனால் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற புக்கு வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்னு கம்பைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து சில நியூ புக்ஸில் வந்து சயின்ஸ் தனியாகவும் சோஷியல் சயின்ஸ் தனியாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதிலே சப்டிவிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, முடிச்சுட்டு அடுத்து 7th வாங்க. அதே மாதிரி ரெஸ்பெக்டிவாக 8th 9th 10th 11th 12th இந்த மாதிரி 6 ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரியை முடிச்சுருங்க. ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் டன் வித் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கவர் பண்ணிட்ட பட்சத்தில் அடுத்து ஜியாகிரஃபி போங்க. ஸோ இதே ப்ராசஸ் வந்து ஜியாகிரஃபி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ். இந்த மாதிரி முடிக்கும் பொழுது நீங்கள்
ஸ்டாண்டர்ட் வந்து 6th டுவெல்த் வரைக்கும் அசெண்டிங் ஆர்டரில் போகிறீங்க. அப்போ நீங்கள் பேசிக் சிலபஸ்லேருந்து அட்வான்ஸ் சிலபஸ் வரைக்கும் படிக்கிறீங்க. ஸோ என்னை மாதிரி ஒரு ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் எனக்கு 6th ஹிஸ்ட்ரி புக்கு ஈஸியாக இருக்கும், 12th ஹிஸ்ட்ரி புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் 6th முதல்ல படிக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, நம்ம இன்றைக்கி வந்து 4 lesson ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட அடுத்த நாள் வந்து நான் படிப்பேன். அது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு உந்துதலோடு வந்து அடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு நீங்கள் அந்த ஸ்டடி டைம் வந்து இன்னும் கொஞ்சம், இப்போ முதல் நாள் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா மறுநாள் ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி டைமும் ஸ்பீடப் ஆகும், நீங்கள் சீக்கிரமாகவும் கிராஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு இது ஒரு ப்ராசஸ் தான். அந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது வந்து என்னுடைய சஜஷன். ஆரம்பத்தில் வந்து அதாவது வந்து நீங்கள் வெறும் 6th ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7th அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் வைஸ் வராமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் ஏற்படும். நீங்கள் இப்போ தான் ஹிஸ்ட்ரி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மௌரியாஸ் ஆர் குப்தாஸ் பற்றி படிச்சுட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு உடனே நீங்கள் ஜியாகிரஃபியில் எர்த்தை பற்றி போவீங்க. அது முடிச்சுட்டு அப்படியே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போவீங்க. அது முடிச்சுட்டு அப்படியே ஜிடிபி பற்றி படிக்கும்போது ஒரு கிளம்சினஸ் ஏற்படும். எதை ஞாபகம் வச்சு, அதாவது நான் இப்போ வந்து ரிவிஷன் பற்றி பேசலை, நீங்கள் ரிவிஷன் ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த சமயத்தில் எதை பற்றி கேட்டீங்கனாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் சொல்கிறது ஒரு ஃப்ரெஷராக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஃப்ரெஷராக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா கிளம்சி ஆயிடுவீங்க, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். எது அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது. அப்படி படிக்கும் பொழுது நீங்கள் தனித்தனியாக எப்பயுமே நோட் மேக்கிங்னு ஒன்று ஃபாலோ பண்ணணும். ஒரு ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோட்ஸ் போட்டு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, ரா ஃபேக்ட்ஸு, இயர்ஸ் அதெல்லாம் வந்து அதில் குறிச்சு குறிச்சிக்கணும். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் போகும்பொழுது அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அங்கங்கே மாற்றி மாற்றி எழுத மாட்டீங்க, ஈஸியாக வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸ்கூல் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் எவர். ஸோ அப்படி படிச்சுக்கிட்டீங்க, படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து ஸ்கூல் புக்கில் மெயினாக என்ன கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபியில் மேப்ஸ். மேப் வந்து அதாவது உங்களுக்கு ஜியாகிரஃபி இப்போ நமக்கு வந்து மெயின்ஸ் பேப்பரில் வந்து மேப்னே தனியாக ஒன்று இருக்குது, கேட்குறாங்க, ஆனால் இந்த தடவை கேட்கல. ஸோ அந்த மேப்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன மெயின்னு பார்த்தீங்கன்னா மேப், ஸ்கூல் புக்கில் மேப்பில் என்னென்ன பிளேசஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் ப்ரையார் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் வந்து வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பிளேசஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பிக்டோரியல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. புக் பேக் கொஷின்ஸ் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில். மெயின்ஸுக்குமே புக் பேக் கொஷின்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்து உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் இதுக்கும் இதாகும். மெயினாக ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு எதில் நல்லா யூஸ் ஆகும்னா குரூப் ஒன் ஆஸ்பெக்டில் மேக்ஸுக்கு. ஸோ மேக்ஸுக்கு 6th to 10th வரைக்கும் கூடிய புக் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும். அதுக்கான புக் பேக் க்வெஷ்சன்ஸில் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் அண்டு ப்ராப்ளம்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ்னு ரெண்டு ஹெட்டிங்கில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் நெட்டில் சமச்சீர் கல்வி குரு அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து அதில் வரும். அதை நீங்கள் ஃபெச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது ஸ்கூல் புக்கில், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு TNPSC-ல கேட்குற க்வெஷ்சன்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மாடல் க்வெஷ்சன்ஸ் தான். ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணிங்கனாவே மேக்ஸில் 50-50 ஈஸியாக எடுக்கலாம். ப்ரிலிமினரிலையும் 25 க்வெஷ்சன்ஸ் மேக்ஸில் கேட்குறாங்க, அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து SSLC ஸ்டாண்டர்டு தான். ஸோ 6th to 10th வரைக்கும் படிச்சுட்டு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரியான டாபிக்ஸ் மட்டும் 11th to 12th பார்த்தாவே போதும். ஸோ இது வந்து மேக்ஸை வந்து ஸ்கூல் புக் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. மற்றபடி சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 11th to 12th வந்து அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ 6th to 10th வரைக்கும் கம்பல்சரியாக நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இப்போ குரூப் 2 படிக்கிறவங்களுக்கும் சயின்ஸ் வந்து கன்வென்ஷனல் சயின்ஸும் கேட்குறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் சயின்ஸ் முக்கியம். குரூப் 1 பொறுத்தளவுக்கு ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் பார்த்துக்கிட்டா போதும். மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது, கன்வென்ஷனல் இல்லை. ஸோ அதுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் வேறு. பட்டு ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் ஸ்கூல் புக் வந்து படிக்கணும். அதாவது 6th to 10th வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எம்ஃபசைஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. ஸோ ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் நீங்கள் ஸ்கூல் புக் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா வந்து அதான் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு லெசனாக எடுக்கணும். இப்போ வந்து வாட் இஸ் ஹிஸ்ட்ரிங்கிறது தான் பேசிக் லெசன் ஹிஸ்ட்ரியில். அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை லைன் பை லைன் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப 6th ஸ்டாண்டர்ட் புக்குங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ஏன்னா நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறனால அது பார்க்கும் பொழுது இயர்ஸ் ஏதாச்சும் இருச்சா அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அடுத்து ஸ்கூல் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பேக்ஸ் இருக்கும், பாக்ஸ் பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் கம்பல்சரியாக கேட்கப்பட வேண்டிய க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்லேயே அங்கங்கே கவர்மெண்ட் வந்து கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கியூஆர் கோடை நீங்கள் செல்லில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டுக்கு போகும். வெப்சைட் போனீங்கன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி போனீங்கன்னா அவரை பற்றி இன்டெப்த்தாக இருக்கும். அப்போ அது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா பாளையக்காரர்கள் ரெபலியன் பற்றி யூஸ் ஆகும். ஸோ அது நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு க்வெஸ்சன், அது ஒரு 15 மார்க்கு. அப்போ நீங்கள் அவரை பற்றி இங்கே எழுதலாம், பாளையக்காரர்கள் வாரில் தமிழர்களின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவரை பற்றி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்ச் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும்பொழுது தான் இதெல்லாம் எதுக்குன்னா நான் மெயின்ஸுக்கு சொல்கிறேன், அதாவது இந்த பாளையக்காரர்கள் ரெபலியனை பற்றியெல்லாம் மெயின்ஸில் தான் கேட்பாங்க. அதுவே ப்ரிலிமினரிக்கும் எப்படி யூஸ் ஆகும்னா பாளையக்காரர்கள் ரெபலியனில் வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படிங்கிறது ஜென்ரல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி க்வெஸ்சன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்லேயும் இருக்கும், அந்த கியூஆர் கோடை ஃபெச் பண்ணி நீங்கள் போய் பார்க்கும்பொழுது இன்டெப்த்தாகவும் இருக்கும். ஸோ இது நான் ஹிஸ்ட்ரிக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே சொல்கிறேன், மேக்ஸுக்கு கூட இருக்குது. இது வந்து ஒரு நல்ல இப்போ ரிவைஸ் பண்ண புக்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இந்த கியூஆர் கோட் அப்படிங்க. ஸோ நீங்கள் கியூஆர் கோடுங்கிறது நல்ல ஃபீச்சர் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம டிஜிட்டலாக ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருமே வச்சுருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நீங்கள் கியூஆர் கோடு வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் டிஜிட்டலாக படிப்பீங்க. நீங்கள் வெறும் ஸ்கூலாக அதாவது டிஜிட்டலாக நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த டாபிக் மேலே இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்ப்பீங்க. பார்க்கும்பொழுது அதில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அதையும் நீங்கள் உங்கள் நோட்ஸோட ஆடப் ஆகிக்கும். ஆடப் ஆகும்பொழுது உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டென்ட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து உங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களால் வந்து நாலேஜ் ஒன்று டெவலப் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணுறீங்க. இப்போ அந்த ஆத்தென்டிக் சோர்ஸ் எடுக்கும்பொழுது அதில் வந்து உங்களுக்கு ஃபேக்ட் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு தவறான தகவல் வந்து புகுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சே வந்து நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிலிமினரி ஆங்கிளில் வேறு நீங்கள் எப்படி ஸ்கூல் புக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஜியாகிரஃபி படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஜியாகிரஃபியில் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, அடுத்து தமிழ்நாடு ஜியாகிரஃபி. அந்த இந்தியன் ஜியாகிரஃபி தமிழ்நாடு ஜியாகிரஃபி ரெண்டுமே வந்து 10th ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ 10th ஸ்கூல் புக்கில் டேர்ம் ஒன் டேர்ம் டூ, அந்த டேர்ம் ஒன் டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய அந்த 5+2 7 லெசன் தான் வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபியோட ப்ரிடாமினன்ட் சோர்ஸு. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு தான் மற்ற ஸ்டாண்டர்ட்ஸே வந்து நீங்கள் ஜியாகிரஃபி டச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா அது அந்த 7 லெசனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட், அட்டை டு அட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா வந்து அது ஃபுல்லாக ஃபேக்ட்ஸு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களால் அண்டர்லைன் பண்ணி படிக்கும் பொழுது வந்து அங்கே ரொம்ப வந்து உங்களுக்கு கிளம்சி ஆயிடுது அப்படின்னா ஜியாகிரஃபிக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு நோட் போட்டுக்குங்க. நோட் போட்டு ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு டாபிக் இருக்குது, அது வந்து மெயின்ஸில் 15 மார்க்குக்கும் கேட்பாங்க. ப்ரிலிமினரியில் வந்து அதில் ஒவ்வொன்றும் பிளேட்டிவ்ஸு பிளெயின்ஸ் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக கேட்கலாம், கேஞ்சட்டிக் பிளெயின், யமுனா பிளெயின் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒவ்வொரு பிளெயின் எடுத்துகிட்டு அதோடய ஏரியா என்ன, அதோடய இது என்ன, அந்த மாதிரி வந்து டேப்லேஷன் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த ஒரு டாப்பிக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்கூல் புக்கில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து அங்கேயே ஸ்டிக் பேப்பர்ஸ் ஒட்டி எழுதி வச்சுக்குவாங்க, சில பேர் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவாங்க, சில பேர் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க பட் பை ஹார்ட் ஆயிரும். நான்லாம் வந்து நோட்ஸுக்குன்னு தனியாக நோட்ஸ் போட்டிருப்பேன், அந்த நோட்ஸ் போட்டுட்டு அதில் வந்து எழுதி வச்சுக்குவேன் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நோட் மேக்கிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கணும். எதுக்கு, ப்ரிலிமினரியை பொறுத்தளவுக்கு நோட்ஸ் வந்து நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அதை ஒரு வருஷம் கழித்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னாலும் அந்த நோட்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் திரும்பி புக்கை முதலேருந்து படிக்க தேவையில்லை, அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னாவே போதும். இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஸ்கூல் புக்ஸ் படித்தாவே போதுமா, அதுவே நமக்கு வந்து சோர்ஸ் மோர் தென் இனஃபா, இல்லை அதை வச்சே நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியுமா, கிராக் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அதுவே போதும்,
அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஆத்தர் புக் வேணும். ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு மட்டும் கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பத்தாது. அதுக்காக தான் வந்து லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட இதான் வந்து எப்போ முதலிருந்தே வந்து எல்லா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எடுத்தாவே பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு அதை தான் படிப்போம் எல்லாருமே. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து லக்ஷ்மிகாந்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக், எட்டனதர் புக்கு. அது வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணும். அது வந்து அதை வச்சு நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸுக்கும் அதை தான் படிப்பாங்க. அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சோர்ஸு. ஸ்கூல் புக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். அதாவது வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக சிவில் சர்வீஸ்க்குள்ளே வர்றீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வர்றீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம டிகிரி லெவல் புக் போய் தேட முடியாது. இப்போ நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னா நான் போய் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை படிச்சுட்டு தான் இங்கே வருவேன் நம்மளால சொல்ல முடியாது. எக்கனாமிக்ஸ்க்கும் அந்த மாதிரி போக முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே போதுமான அளவு கண்டென்ட் வந்து இப்போ ரொம்ப ரிவைஸ் பண்ணி பயங்கர ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு சமச்சீர் புக்கில். பழைய புக் வந்து இப்போ நான் போய் சேர்ந்தப்போ வந்து 2019 ஃபுல்லாக பழைய புக்ஸ் தான் வாங்கினேன். வாங்கின உடனே வந்து நியூ எடிஷன்ஸ் விட்டுட்டாங்க. ஆனால் டைரெக்டாக போய் டிபிஐ காம்ப்ளெக்ஸில் எல்லாமே புது புக் வாங்கினேன். ஸோ எல்லாமே பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிவைஸும் பண்ணிட்டாங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அதனால வந்து நீங்கள் அந்த புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் கலெக்ஷன். புக்கை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு புக்கு படிச்சுட்டு அடுத்த புக் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்க வேணாம். ஸோ ஒரு நீங்கள் போய் ஒரு இந்த ப்ரிப்ரேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு 1 to 1.5 months வந்து புக் கலெக்ஷனுக்கே ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூஆர் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆத்தன்டிக் வெப்சைட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட மேரேஜ் ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 5 மேரேஜ் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த 5 மேரேஜ் ஸ்கீமை பற்றி வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸ்லையும் கேட்குறாங்க. அதோட அட்லீஸ்ட் வந்து அது அந்த ஸ்கீம் கொண்டு வந்த வருஷம் எதுனாச்சும் கேட்டுருவாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பக்கத்தில் கியூஆர் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே போனீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். இப்போ முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அந்த மாதிரி 5 ஸ்கீம் இருக்குது. அது வந்து விடோரி மேரேஜ் ஸ்கீமா, இல்லை வந்து உங்களுக்கு அது இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஸ்கீமா, அந்த மாதிரி சப்ஹெட்டிங்ஸ்க்கு கீழே வந்து அதுக்கு எத்தனை பவுன் கொடுக்குறாங்க, எத்தனை எவ்வளோ ரூபா அந்த ஸ்கீமு, அவங்க இப்போ வந்து நம்ம கிராஜுவேட்ஸ் எலிஜிபிளா இல்லை டிப்ளமோ படித்தவங்க எலிஜிபிளா, டீட்டெயிலாக டேப்லேஷனோட உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் இருக்கும். அப்போ வந்து அதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க உள்ளே போய் பார்க்கும்பொழுது அவங்க மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையவே அவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட செல்லில் வச்சுக்கலாம். செல்லில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் அவங்க ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதை ஒரு டாக்குமெண்ட்டாக பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பிடிஎஃபாக சேவ் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட இது இருக்குது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சோஷியல் வெல்ஃபேர் சைட்டில் போய் மேரேஜ் ஸ்கீம்ஸில் போய் நீங்கள் அதை பார்க்கணும். அப்படி பார்க்குறத விட இது ஈஸிங்கிறதுனால தான் வந்து நான் இது வந்து நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸ்கூல் புக்கை வந்து நான் வேறு எப்படி யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் படித்தது வந்து ரெண்டு விதமான ஸ்கூல் புக்ஸ் படித்தேன். பழைய புக்கும் படித்தேன், புது புக்கும் படித்தேன். ஸோ பழைய புக்கை படிச்சுட்டு நான் புது புக் படிக்கும்பொழுது எனக்கு ஃபுல்லாமே அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து பழைய புக்கில் இல்லாத விஷயங்கள் தான் புது புக்கில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ படிக்க வரைக்கிற ஆஸ்பிரன்ஸு, இனிமேல் படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே புக்கு தான். அதனால் அந்த ஒரு புக்கை நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்றைக்கி வந்து நான் பாலிட்டி படிக்க போகிறேன், அதாவது நீங்கள் வந்து டே வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிலபஸ் அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி என்னோடய ஹெட்டிங் வந்து பாலிட்டி வருது அப்படின்னா வந்து 6வது 7வது பாலிட்டிலாம் சும்மா மினிமல் டாபிக்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அட்ட கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். மெயினாக நீங்கள் பாலிட்டி வந்து 11th and 10th பாலிட்டி தான் நீங்கள் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு 5-6 லெசன் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை படிக்கும்பொழுது நீங்கள் வந்து அதோடய ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எதுலையாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்களோ இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை பிஏ டிகிரி பாலிட்டிலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை என்னை மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோ வேறு ஃபீல்டுலேருந்து நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புதுசு. ஸோ நம்ம நாட்டு நடப்புகளையும் அதையும் கோரிலேட் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாலிட்டி வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுவீங்கன்னா தினசரி நிகழ்வுகள் மூலியமாக தான். பிரசிடெண்ட்டை பற்றி நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிப்பீங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்போ நடந்துச்சு, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிற எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஸ்கூல் புக் படிக்கும்போது வந்து என்ன ரா ஃபேக்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து செக் பண்ணி பார்க்காதீங்க திரும்பி. இப்போ வந்து 18 ரயில்வே ஜோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா
அது 18 தான். நீங்கள் வந்து இல்லை இப்போ 17 இருக்குது இல்லை 16 இருக்குது அப்படின்னு போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அது என்ன ஆயிரும்னா வந்து கன்ஃபியூஷன், தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். அவங்க அடுத்த எடிஷனில் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 19வது ஜோன் வந்து இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு உங்கள் கையில் என்ன ஃபேக்ட் இருக்கோ இதுக்கடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கீ வந்து அந்த ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு டிஸ்கஷன். ஸோ அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் படிக்கிறது இப்போ சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக படிச்சிருப்பாங்களா இருக்கும், அவங்க இந்த ஸ்கூல் புக்கில் வந்து இது கொடுத்துருக்குறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டு தான். ஸோ அதில் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு அதுபடி நீங்கள் படித்து கண்டினியூ பண்ணி போகணும். ஸோ இது ஏக தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறையா பேர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. ஸ்கூல் புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அது அத்தன்டிக் சைட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. சில பேர் வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னா ஸ்கூல் புக்னால் இப்போ நான் அட்டை டு அட்டை படிக்கணும், பை ஹார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சிலபஸ்க்குரியது ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதை படிச்சிங்கனாவே மோர் தேன் எனஃப். மற்ற லெசன்ஸ் எல்லாம் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிக்கும் பொழுது 10வது சோஷியல் சயின்ஸில் மொதல் 4 லெசன் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, 5வது லெசன் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸுங்கிறது மட்டும்தான் நம்ம சிலபஸில் வரும். ஸோ அந்த மொதல் 4 லெசன்ஸ்லாம் நான் படிக்கலை. அது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்கிறனால நம்ம சிலபஸ்லேயே வராது. நம்ம ஹிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு நம்மளோட சிலபஸ் பொறுத்தளவுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் படிக்க வேண்டியது, அது நம்ம படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் ஜியாகிரஃபிலையும், வேர்ல்டு ஜியாகிரஃபி, அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில தாட்ஸ், பொலிட்டிக்கல் தாட்ஸ் இந்த மாதிரி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் நிறையா லெசன்ஸ் ஒமிட் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ நீங்கள் சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சைட் பை சைடு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். மற்ற லெசன்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் நீங்கள் விட்டுறலாம். ஸோ ஸ்கூல் புக் வந்து ஸ்கூல் புக் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பேசிக். ஸோ நீங்கள் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியதே உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் தான். அந்த ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை படிக்கிறீங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச 6வதுலேயும் 11வதுலேயும் இருக்கும். அந்த ரெண்டு இதை எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு அதை படிச்சிடுறீங்க. படிச்சிட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ரா ஃபேக்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் திரும்பி எடுத்து நோட்ஸ் மாதிரி எழுத தேவையில்லை. மெயினாக நீங்கள் தனியாக நோட்ஸ் போட்டு என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸு மெயினாக வந்து குழப்பக்கூடியது. இப்போ வந்து எக்கச்சக்கமான இயர்ஸ் வரும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுது. அந்த இயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒன்று மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியோ இல்லை ஒரு ட்ரிக்கி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள், ஷெடியூலு, பார்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது. யூடியூப்ஸ்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மினிஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோஸ் இதுக்குமே நம்ம அந்த மாதிரி வந்து எல்லாமே இதெல்லாம் ரா ஃபேக்ட்ஸு. நீங்கள் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது. அப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் இருக்குது. அதுக்கு வந்து செஷன்ஸ் நடக்கும் வருஷம் வருஷம். 1885 1947 வரைக்கும் யார் யார் எந்தெந்த செஷன் வந்து எங்கெங்கே ஊரில் நடந்துச்சு அதோடய பிரசிடெண்ட் யார் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். நான் அப்படி எழுதி வச்சிருந்தேன். அதே மாதிரி ப்ரெஸ்ஸு, இப்போ வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறையா பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர் ஃபைன் பண்ணது யார், அவர் எந்த ஊர், அது எந்த ஊரை சேர்ந்தது, அதாவது இப்போ மெட்ராஸா பெங்காலா, ஏன்னா அங்கெல்லாம் அப்போல்லாம் மாகாணங்கள் மெட்ராஸு, பெங்கால், பாம்பே இந்த மூணில் தான் மெயினாக இருக்கும். ஸோ அந்த மாகாணங்களுக்குரியவர் யார், என்ன நியூஸ் பேப்பர் ஃபைன் பண்ணாங்க, கண்டுபிடிச்ச வருஷம் என்ன, இதையும் வந்து நோட்ஸில் எழுதி வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் க்வெஸ்சன்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்படி கேட்குறாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் கேட்டுட்டால் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதில் வந்து அந்த ஒரு க்வெஸ்சனில் நம்ம எலிமினேட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபார் சேஃபர் சைடு இதெல்லாம் படித்து வச்சுக்கிறது நல்லது. இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது.